கொரோனா வைரஸின் தாக்கம் காரணமா உலகம் முழுவதும் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வைரஸின் தாக்கம் காரணமா இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 38 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டுமே இல்லாம இந்த வைரஸால 12,50,000க்கு மேற்பட்ட மக்கள் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 52,000க்கு மேற்பட்டோர் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 15,000க்கு மேற்பட்டோர் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸின் தாக்கம் வந்து 5,000 நெருங்கி வருகிறது. அதே நேரத்தில் 1,500க்கு மேற்பட்டோர் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக மருந்துகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா அதே நேரத்தில் இந்த வைரஸ் மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கு தனி மனித விலகலை கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லா அரசுகளும் தெரிவிச்சு வராங்க. இதற்காக பல்வேறு நாடுகள ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் மே 17 வரைக்கும் இந்த ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதுமே இந்த வைரஸுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் வேலையில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேல், இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் வந்து இந்த வைரஸுக்கான மருந்துகளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே வரல. இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதுமே இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட பல்வேறு நபர்கள் வந்து குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டு வர்றாங்க. இது எப்படி சாத்தியம்? மருந்தே இல்லாத டைம் வந்து இவங்க எப்படி குணமடைஞ்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாம். எனக்குமே இதே டவுட் ஏற்பட்டுச்சு. உடனே வந்து நான் ஒரு மருத்துவரை சந்திச்சு இது எப்படி சாத்தியம், மருந்தே கண்டுபிடிக்காத நேரத்தில் வந்து இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க எப்படி குணமடைஞ்சு வீடு திரும்புறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் இது குறித்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் அருண் பேசுகிறேன். துறை பேர் எஸ்ரீரா இருக்கு, பிஹெச்டி மருத்துவமனையில். எல்லாருக்கும் வர ஒரு பர்டிகுலர் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து இப்போ நிறைய மாதங்கள் ஆகுது. நம்ம தமிழ்நாடு, நம்ம கோயம்புத்தூர்லையுமே இப்போ நமக்கு கேசஸ் இருக்கு. எல்லாருக்கும் எழுற ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா, பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணுறாங்க, கொரோனா பாசிட்டிவான பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் ஆகிட்டு அவங்க எப்படி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, எப்படி வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், ICMR, இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மறுபடியும் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்காக கொரோனா வைரஸை குணப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எல்லா புது மருந்தும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, பட் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ட்ரக் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ எப்படி இவங்கெல்லாம் குணமாகறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இருமலோ, ஒரு சளியோ, ஒரு சின்ன மூச்சு திணறலோ, இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ், காமன் ஃப்ளூ சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, காஃப் இருக்குன்னா காஃபை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, கோல்டு இருக்குன்னா கோல்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கொரோனா வைரஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்பெசிஃபிக் ட்ரக்கும் கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை நுரையீரலில் வந்து நிமோனியா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா, போ செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப 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 ரொம்ப, அதாவது 2-3%, 2-3% மக்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி வெண்டிலேட்டரில் போடுறாங்க. மற்ற யாருமே வந்து வெண்டிலேட்டரில் அவ்வளோ காமனாக போடுறது கிடையாது. அதுவும் வந்து ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணி அந்தந்த க்ரைட்டீரியா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வெண்டிலேட்டரில் போடுறாங்க. சும்மா எல்லாரையும் கூப்பிட்டெல்லாம் வெண்டிலேட்டரில் போட முடியாது, போடவும் மாட்டாங்க. ஸோ சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். அப்புறம் வந்து இந்த பாடி இம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரியான இம்யூனிட்டி இருக்கும். அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக பொதுவாக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7-10 நாளுக்குள்ளே அதுவே சரியாக போயிடும். ஸோ இதே மாதிரி தான் அந்த கொரோனா வைரஸும் அபவுட் 7-14 days வந்து தான் அதோடய ட்ரீட்மெண்ட் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரோட்டோக்காலும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ கைட்லைன்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வந்து வெப்சைட்டில் இருக்குது. பட் டாக்டர்ஸ் எல்லாருமே பண்ணுறது இதுதான், சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின், ரெம்டெசிவிர், அப்புறம் வந்து சில மருந்துகள்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்காக வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து கொரோனா குணப்படுத்திட்டுன்னு சொல்லி ப்ளீஸ் வாங்கி சாப்பிடாதீங்க. ஹைட்ராக்சி குளோரோக்வின்ங்கிறது எல்லாருக்குமான மருந்து கிடையாது. ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, யார் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இப்போ டாக்டர்ஸ் மாதிரியானவங்க யாரெல்லாம் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, லேப் கன்ஃபார்ம்ட் பாசிட்டிவ் கேஸோடு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருந்தீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகி அந்த வீட்டிலே நீங்கள் அவரோட எக்ஸ்போஸ் ஆகிருந்தீங்கன்னா,
அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்ராக்சி குளோரோக்வின் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம ஃபார்மசிக்கு போய் ஹைட்ராக்சி குளோரோக்வின் வாங்கி சாப்பிட்டோம்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிறது வேற ஒரு நோய்க்காக தயாரிக்கப்பட்டது. அதுக்கு ப்ரொஃபிலாக்டிக் யூஸ் கொரோனாக்கு இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே அது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து கிடையாது. அண்ட் ஹைட்ராக்சி குளோரோக்வினால் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட்டோட ரிதம் வந்து மாறி அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சில எல்லாருக்குமே கிடையாது, சில பேருக்கு. ஸோ ஹைட்ராக்சி குளோரோக்வினை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து கொரோனாவை குணப்படுத்தாது, அது மட்டும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெம்டெசிவிர் அப்படின்ற மருந்துலாம் வந்து இன்னும் ட்ரையலில் தான் இருக்குது. யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணாலுமே இந்தியாவுக்கு வந்து அதோட எஃபிகன்சி எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து கொண்டு வர முடியும். ஜஸ்ட் லைக் தட் வேறு ஒரு கண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். ஃபீவர் இருந்தால் ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட், காஃப் இருந்தால் காஃப்க்கு ட்ரீட்மெண்ட், கோல்டு இருந்தால் கோல்டுக்கு ட்ரீட்மெண்ட். மற்றபடி அவங்களோட டயட், ஹெல்த்தியான ஒரு டயட்டை கொடுத்து அவங்கள வந்து தனிமையாக ஒரு வார்டில் வச்சுட்டு அவங்க சரியானதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. சீரியஸானவங்களை மட்டும் அதை ரொம்ப மூச்சு தண்டல் முடியாமல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தத்தில் கலக்கும்போது அவங்களோட சீரியஸ்னஸை பொறுத்து தான் அதை வென்டிலேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. ரொம்ப மூச்சு முடியாமல் அந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லாம் போகும்போது தான் அவங்க வென்டிலேட்டரில் போடுறாங்க. ஸோ அது வந்து ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குலாம் போனாலும் அந்த ஐசியூவில் இருக்கிற டாக்டர் வந்து அதை அசஸ் பண்ணி அவங்களுக்கு வென்டிலேட்டர் தேவையா என்னன்னு பார்த்துட்டு தான் அவங்க வென்டிலேட்டரில் போடுறாங்க. ஸோ அதான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மைன்யூட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளை மட்டும்தான் வென்டிலேட்டரில் போடுறாங்க, எல்லாரையுமே வென்டிலேட்டரில் போடுறது கிடையாது. இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ mRNA-1273 அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து இப்போது தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேக்சின் வந்து ஆல்மோஸ்ட் stage 3 வந்துட்டா தான் சொல்கிறாங்க. லண்டனில் அந்த வேக்சினோட ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பை செப்டம்பருக்குள்ளே நமக்கு அந்த வேக்சின் ரெடி ஆகும். ஸோ இந்த பேண்டமிக் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேக்சின் வர வரைக்கும் பேண்டமிக் இருந்துக்கிட்டே இருக்க தான் போகும். ஸோ ஒரு பேசிக் ஹைஜீன், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் ஹைஜீன், அப்புறம் மாஸ்க், இந்த மாதிரி பேசிக்கான நெசசிட்டிஸோடு நம்ம டெய்லி இருக்க கற்றுக்கணும் ஸோ வேக்சின் வர வரைக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த பேண்டமிக் இருந்துக்கிட்டே இருக்க தான் போகுது. ஸோ கொரோனா இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதான் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.